Hi friends, welcome. Welcome to the Furida channel. இன்னைக்கு நாம குக்கிங் வீடியோ பார்க்க போறது இல்ல. இன்னைக்கு ஒரு vlog பார்க்க போறோம். இங்க அட்லாண்டா லொகேஷன்ல பஃபர்ட் ஹைவே ஃபார்மர்ஸ் மார்க்கெட்னு ஒரு இன்டர்நேஷனல் ஃபுட் மார்க்கெட் இருக்கு. ஸோ அங்கே ஃப்ரெஷ்ஷான சீஃபுட்ஸ், ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் ஃபிஷ் வெரைட்டிஸ் இங்கே எப்படி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, ஸோ இங்கே என்னென்னலாம் ஃபிஷ் வெரைட்டிஸ் இருக்குது, இங்கே என்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெப்பர்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி சண்டே, ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான கிளைமேட்டாக இருக்குது அவுட் சைட். கமான், லெட்ஸ் பிகின். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இருக்கிற இந்த லொக்கேஷன்லேருந்து பஃபர்ட் ஹைவே மார்க்கெட் 4 miles இருக்குது. ஸோ அதை நான் இப்போ ஜிபிஎஸில் போட்டுக்கிறேன். நியர்லி 4.2 miles வருது. கமான், லெட்ஸ் கோ. ஸ்டார்ட். வி ஹவ் ஆல்மோஸ்ட் ரீச். நம்ம காரை பார்க் பண்ணிக்கலாம். காரை பார்க் பண்ணிவிட்டு ஒரு ஷாப்பிங் கார்ட் எடுத்துகிட்டு நேராக நம்ம உள்ளே போயிடலாம். நாம் முதல்ல ஃபிஷ் மார்க்கெட் பார்த்துடலாம். அது ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அங்கே போகிறோம். இங்கே ஃப்ரெஷ்ஷான வெரைட்டியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்குது. அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பார்ட் 2 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பார்ட் 1 ஃபுல்லாக எனக்கு ஃபிஷ் மார்க்கெட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருந்தது. நாம் முதல்ல இங்கே டோக்கன் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நாம் அதை டோக்கன் எடுத்துடலாம். இங்கே ஸ்ட்ரிக்டாக க்யூவில் அந்த டோக்கன் நம்பரை வச்சு தான் சர்வீஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட டோக்கன் என்னென்னு பார்க்கலாம். ஐ திங்க் டோக்கன் நம்பர் 34. ஓகே. ஸோ நம்மளோட க்யூ வர வரைக்கும் நாம் வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கிறதுலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் கட். ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி கட் பண்ணணும், இதர ஹெட்டு மாத்திரம் கட் பண்ணணுமா இல்லை ஃபில்லெட் பண்ணணுமான்னு நம்ம கிளியராக சொல்லிட்டா, ஸோ இவங்க இந்த மாதிரி கிளியராக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே ப்ளூ கிராப்ஸ் இருக்கும். ஸோ கிராப்ஸ் எப்பவுமே இங்கே நல்லா லைவாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான கிராப்ஸ் வேணும்னா நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் இங்கே ஒரு கிராப் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது ஆக்டிவாக இருக்குது, நல்லா லைவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ளூ கிராப்ஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கிராப்ஸ் சூப் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை கிராப் வச்சு ஒரு கிரேவி பண்ணுறதா இருந்தாலோ, ஸோ இந்த கிராப்ஸ் வந்து கண்டிப்பாக ஆப்டாக இருக்கும். ஸோ எவ்வளோ வேணாலும் இங்கேருந்து அங்கே வாங்கிட்டு போகலாம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் கிராப் வாங்கலை. இது கொஞ்சம் பாடி ஹீட் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் நாங்கள் இந்த கிராப் வந்து நாங்கள் இன்றைக்கி இங்கே எடுக்கலை. பட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே நிறையா கிராப்ஸ் இருக்கும். ஸோ கிராப்ஸ் வந்து அப்படியே லைவாக நாம் எடுத்து நம்ம ஒரு பேக்கெட்டில் ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ ஐஸ் க்யூப்ஸ் வேணால் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ குக் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ரியலி குட், ரைட்?
இதை நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், மொத்தமாக ஃபிஷ் இருக்கும்போது அதை எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதை அப்படியே ஒரு ரோலரில் போட்டு சுற்ற விட்டுறாங்க. ஸோ அந்த ஃபின்ஸ் எல்லாம் கிளியராக க்ளீனாகி கிடச்சிரும். இது நம்ம ஊர் நெத்திலி கருவாடு. பாருங்கள், நம்ம வெளிநாட்டில் வந்து நம்ம கருவாடை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் வரும். இது ஃபிஷ் வெரைட்டிஸு. நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஒரு டைப் ஆஃப் டியூனா ஃபிஷ்ஷு. ஸோ நம்ம தமிழில் சூறை மீன் சொல்லுவாங்க டியூனா ஃபிஷ்ஷை. இது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, பட் இட்ஸ் ஓகே. இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆழ்கடல் மீன் தான் இது. ஸோ நம்ம ஊர்லேயும் இது கிடைக்குது. ஸோ இங்கே பாருங்கள், கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற ஸ்குவிட்டு நம்ம கனவா. ஸோ அதை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. கனவாக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து வாழை மீன், பெல்ட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க அதையே. அப்புறம் இங்கே பாருங்களேன், ஹெர்ரிங்னு ஒரு மீன் பார்த்தோம் நாங்கள். இது தமிழில் இதோட பேர் வந்து முரண் கெண்டை. ஸோ கெண்டை மீனில் பல வெரைட்டி இருக்குது. ஸோ இதோட பேர் முரண் கெண்டை. இங்கே டியூனா ஃபிஷ் மாதிரியே ஒரு ஃபிஷ் இருந்தது. ஸோ ஸ்கேடுன்னு போட்டிருந்தாங்க. அதோட தமிழ் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் பெரிய ஃபிஷ்ஷாகவே இருந்தது. ஸோ இந்த ஃபிஷ் என்னென்னு பார்த்தா மில்க் ஃபிஷ்னு போட்டிருந்தாங்க. தமிழில் இது பால் மீன். ஸோ நான் சென்னையில் இது வரைக்கும் பால் மீன் பார்த்ததில்லை, நான் வாங்கி சாப்பிட்டதில்லை, பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பால் மீன் ஒன்று இருக்குதுன்னு. அப்புறம் நம்மளோட ஃபேமஸ் மத்தி மீனுங்க. மத்தி மீனை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. மத்தி மீனில் பல வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கிருந்த மத்தி மீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, பட் மத்தி மீனோட டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணோம். ஸோ நீங்கள் மத்தி மீனை வச்சு குழம்பு வச்சாலும் சரி, மத்தி மீனை வறுத்தாலும் சரி, கண்டிப்பாக இதோட சுவை தனியான சுவை தான். அதுவும் இல்லாமல் இந்த ஃபிஷ் ஒரு சீப்பான ஃபிஷ் தான். ஸோ யார் வேணாலும் இந்த ஃபிஷ்ஷை வாங்கி ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து இந்தியன் மேக்ரல்னு போட்டிருந்தாங்க. நம்ம ஐல மீனுங்க. ஆமாம், ஐல மீன் குழம்பு வறுவல் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஐல மீன் சில இடத்துல காணாங்கத்தைன்னு சொல்லுவாங்க இந்த மீனை. நான் அந்த மாதிரியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்கள், அதோடய ஷேப்பை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிளியராக இது ஐல மீன் தான் அப்படிங்கிறது. அதோடய கண் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிறது வவ்வால் மீன். வவ்வால் மீனில் பல வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பாம்ஃப்ரெட். கண்டிப்பாக இது விலையும் அதிகம், சுவையும் அதிகம். அதனால தான் இது வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மீன் பொழிச்சது அதெல்லாம் பண்ணணுன்னா நீங்கள் இந்த அகலமான மீன் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ கறிமீன் பொழிச்சதில் பண்ணுறப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி வவ்வால் வச்சு பண்ணலாம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இருக்கிற மீன் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஃபிஷ்ஷு. இதை நம்ம விரால் மீன் சொல்லுவோம். இது நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கிற ஒரு ஃபிஷ்ஷு தான். இதுவும் கொஞ்சம் அகலமான மீன், விரால் மீன். அது பக்கத்தில் இருக்கிறது பாம்ஃப்ரெட். எகெயின் இது வந்து பிளாக் பாம்ஃப்ரெட். இது டேஸ்ட்டில் கொஞ்சம் வேறுபடும். ஒயிட் பாம்ஃப்ரெட் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதோட விலை வந்து 4.49 யூஎஸ் டாலர்ஸ் பர் எல்பி, பட் அது வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்படியே இது ஹாஃப் த ரேட்டாக குறையுது பிளாக் பாம்ஃப்ரெட்டாக இருக்கும்போது. ஸோ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், டேஸ்ட்டில் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒயிட் பாம்ஃப்ரெட்டுக்கும் பிளாக் பாம்ஃப்ரெட்டுக்கும். இது கோல்டன் பாம்ஃப்ரெட். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபின்ஸ்லேயும் ஒரு எல்லோ கலரில் ஒரு ஃபின்ஸ் வந்திருக்கும். லைட்டாக வயிற்று பகுதியில் ஒரு எல்லோ கலர் இருக்கும். ஸோ அதை வச்சு டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜாக் ஃபிஷ்னு போட்டிருந்தாங்க, பலா மீன். இதுவும் நம்ம ஊரில் கிடைக்கும். பாருங்கள், பலா நேரத்துலேயே இருக்குது. பாருங்கள், பலா மீன். ஆ, இது வந்து புரோசினின்னு போட்டிருந்தாங்க. தமிழில் இது பேர் தவிட்டு மீன். ஸோ மீன் மேலேயே ஒரு டாட்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம், தவிடு மாதிரி. ஸோ இதனோட பெயர் காரணம் என்னென்னு தெரியல, பட் இதோட பேர் தவிட்டு மீன். இங்கே வருது நம்மளோட கெண்டை வெரைட்டிஸ். ஐ திங்க் சாரி, கொடுவான்னு நினைக்கிறேன். ஆமாம், பாருங்கள், கொடுவாவில் நிறையா இருக்குது. இது வந்து பிளாக் கலர் பாஸ் மீன். ஸோ கொடுவா மீன்லேயே வந்து இது பிளாக் கலர். இது இதுவும் கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபிஷ்ஷு, ஏன்னா இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் கொடுவா மீன். கொடுவா மீன்லேயே வேறு வெரைட்டி இருக்குது பக்கத்தில். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஸ்லிம்மாக இருக்கும் இந்த ஃபிஷ். இது நாக்கு மீனுன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இது இங்கிலீஷில் இதோட கரெக்டான நேம் என்னென்னு தெரியல, தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த மீன் வந்து கிளிசை மீன். இது நம்ம ஊர் சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில்
சவுத் இந்தியாவில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு மீன் தான் அது. இது கிழங்கா மீன், கிழங்கா மீன்லேயே கொஞ்சம் பெரிய மீன். இதெல்லாம் கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது, ஒரு $4 தான் வருது ஒரு எல்பி. இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஸ்பானிஷ் மேக்ரல்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வஞ்சர மீன் மாதிரி இருக்கும், ஸோ டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் எப்பவுமே இந்த ஃபிஷ் வாங்குவோம். இது ஒரு 4 LB தான், ஒரு ஃபிஷ் எடுத்திங்கன்னா 1.5 LBs இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்ட் பீசஸாக கட் பண்ணலாம். நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், மீன் முள்ளும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதில். ஸ்பானிஷ் மேக்ரல் இங்கே பாருங்கள், வெள்ளை கலர் கொடுவா மீன் இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே நம்ம பிளாக் கலர் பார்த்தோம், இங்கே வெள்ளை கலர் கொடுவா மீன் இருக்குது. இதுவும் ஒரு பாறை வகையான ஒரு மீன் மாதிரி தான் இருந்தது, போர்கின்னு போட்டிருந்தாங்க. பட் இதோட தமிழ் நேம் என்னென்னு தெரியல, ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவர்கிட்ட வஞ்சர மீன் கேட்குறேன், ஸோ வஞ்சர மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு. ஸோ கிங் ஃபிஷ் எங்கேன்னு கேட்டதுக்கு ஒரு பெரிய கிங் ஃபிஷ் எடுத்து காட்டினார் அவர். ஆனால் என்னோடய ஒய்ஃப் வந்து அது வேணான்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா மீன் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து எப்பவும் போல் சரி கிங் ஃபிஷ் வேணான்னு சொல்லிவிட்டு நான் ஸ்பானிஷ் மேக்கரில் தான் வாங்க போகிறேன். இங்கே பாருங்கள், நம்ம ஜிலேபி மீன் இருக்குது, திலேபியா. இது ரொம்ப ஃபேமஸான ஃபிஷ்ங்க, இங்கே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பேரட் ஃபிஷ், கிளி மீன், அதோட வாய் வந்து கிளி மாதிரியே இருக்கும், ஸோ அது பேரட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அது போக இல்லாமல் லைவாக கூட இங்கே நிறைய ஃபிஷஸ் இருக்குது, ஈல், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீ ஃபிஷஸ் இருக்குது. ஸோ அது வேணும்னா நம்ம லைவாகவே நம்மளுக்கு அதை பிடிச்சி கட் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், கெண்டை மீனில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லோ கலர் கெண்டை மீன் பாருங்கள். ஸோ இதில் ஃபின்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி இங்கே வஞ்சிரம் இருக்குது பாருங்கள். சென்னைக்காரங்களுக்கு இதை சொல்லவே வேண்டியதில்லை, கிங் ஃபிஷ்னு சொல்லுவாங்க வஞ்சிரம் மீன். கண்டிப்பாக டேஸ்ட்டில் இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதில் கொழுப்பு அதிகமாக இருக்கும், அதனால தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதில் நீங்கள் கிரேவி பண்ணாலும் இல்லை ஃப்ரை பண்ணாலும் அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். இங்கே நிறைய பேர் மீன் வாங்குறவங்க மீன் தலையை வாங்க மாட்டாங்க, அதை அப்படியே இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதை இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து சூப்புக்கும் இல்லை ஃபிஷ் ப்ராத்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஃபிஷ்ஷோட ஹெட்டு பார்ட் மாத்திரம் வாங்கிட்டு போவாங்க நிறைய பேர். இங்கே கேட் ஃபிஷ், இது கேட் ஃபிஷ்ஷோட சென்டர் பீசஸ் இது. அப்புறம் நம்ம எப்பவும் தெரிஞ்ச ஆயிஸ்டர்ஸ் இருக்குது இங்கே. நம்ம இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், ஸோ ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஆயிஸ்டர்ஸு, கிளாம்ஸு இதெல்லாம் சாதாரணமாக யூஸ் பண்ணுறாங்க நிறைய இடத்துல. நான் ஒரு டைம் ட்ரை பண்ணேன் கிளாம்ஸு, எனக்கு அது பிடிக்கல. அது உள்ளே இருக்கிற ஃப்ரெஷ் வந்து அப்படியே ஃபுல்லாக சூவபுளாக இருந்தது, அது சூ பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அதில் பெரிய டேஸ்ட் எனக்கு எதுவும் தெரியல. இப்போ நீங்கள் பார்க்குறது கிராப்ஸ்லேயே கிங் கிராப் வெரைட்டிஸு. நிறைய இடத்துல இந்த கிங் கிராப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் நல்ல ஃப்ரெஷ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில். ஆனால் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இதோட சைஸே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜெயின்ட் ஸ்பைடர் மாதிரி இருக்கும் இது. அடுத்து நம்ம ஃபேமஸ் நெத்திலி மீனுங்க, இதை மறக்கவே முடியாது. ஸோ இங்கே நெத்திலி மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக கிடச்சிது. அதே மாதிரி இங்கே நெத்திலி மீனோட தலையும் வாளையும் கிளியே வச்சுருந்தாங்க, ஸோ நம்ம தனியாக கொண்டு போய் க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதை வாங்கினோம்னா அப்படியே க்ளீன் பண்ண ஃபிஷ் நம்மளுக்கு ரெடிமேடாக கிடச்சிக்கும். அடுத்து பக்கத்தில் இருக்கிறது வந்து கான்ச் மீட்டுன்னு போட்டிருந்தாங்க, நம்ம சங்கு கறி. ஸோ சங்குக்குள்ளே இருக்கிற கறியை தனியாக எடுத்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க, ஸோ இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஆக்டோபஸ், ஒரு பெரிய சைஸ் ஆக்டோபஸை ஒரு பேக்கில் போட்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஷ்ரிம்ஸ் இருக்குது, டைகர் ஷ்ரிம்ஸு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ப்ரான்ஸு. ப்ரான்ஸுக்கும் ஷ்ரிம்ஸுக்கும் ஒரு லிட்டில் வேரியேஷன் இருக்குது, அதோடய டைப் ஆஃப் லெக்ஸு, அப்புறம் அது எந்த மாதிரியான எக்ஸ் லே பண்ணுது, அதோடய ஃபேமிலி என்ன, அதை பொறுத்து சின்ன வேரியேஷன் இருக்குது. பட் டேஸ்ட்டில் பெரிய வேரியேஷன் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸும் ரெண்டும் மோரார்ல சேமாக தான் இருக்கும். பட் இங்கே பல வகையான ப்ரான்ஸு, பல வகையான ஷ்ரிம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் ப்ரான் கிரேவியெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக சின்ன சைஸ் ப்ரான்ஸ் வாங்கி பண்ணி பாருங்கள். ஸோ அதோடய டேஸ்ட்டே கண்டிப்பாக நல்லாயிருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். நம்ம ஊரில் சொல்கிற செவ்வரால், அப்புறம் வந்து டைகர் ப்ரான்ஸு, அப்புறம் ப்ரான்ஸ்லேயே வந்து அதோடய சைஸை பொறுத்து அதோடய ப்ரைஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ அதிலே வந்து சீல் இருக்கிற ப்ரான்ஸு, ஃபார்ம் ரைஸ்டு, அந்த மாதிரி பல வெரைட்டிஸ் இருந்தது இங்கே. கண்டிப்பாக ப்ரான்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான். அதே மாதிரி ப்ரான்ஸை கட் பண்ணி க்ளீன் பண்ணி குக் பண்ணியும் வச்சுருந்தாங்க. இங்கே ரெடிமேடாக வாங்கிட்டு போய் அப்படியே சாலட்ஸில் கலந்து சாப்பிடுவாங்க இவங்க. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நத்தக்கறி, கிளாம்ஸில் இருக்கிற கறி தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க.
பாருங்கள் ஆர்டிக் சர்ஃப் கிளாம் கிளாமில் கிளாமை குக் பண்ணி அதில் இருக்கிற மீட்டை அப்படியே தனியாக வெளியெடுத்து வச்சுருந்தாங்க. இது க்ளீன் பண்ண ப்ரான்ஸ் அண்ட் ஷ்ரிம்ப்ஸு, ரா ப்ரான்ஸ். இது இங்கே பாருங்கள் பேபி ஆக்டோபஸ் பார்த்தோம் நாங்கள், சின்ன சைஸ் ஆக்டோபஸ். ஸோ யாருக்காவது இந்த மாதிரி சின்ன சைஸ் ஆக்டோபஸ் வேணும்னா அதை எடுத்துப்பாங்க. அதே மாதிரி பேபி ஸ்குவிட்ஸ் இருந்தது, சின்ன சைஸ் கனவா மீன். ஆ, இது சால்மன்ஸ் ஃபில்லெட்ஸு. சால்மன்ஸ் இங்கே ரொம்ப ஃபேமஸான மீன். ஸோ சால்மன் வந்து ரியலி காஸ்ட்லியும் கூட. சால்மன்ஸை ஸ்டீக்காக கட் பண்ணியிருக்காங்க. இது நம்மளோட கிங்ஃபிஷ் ஸ்டீக்கு. அது பக்கத்துலேயே திலேபியா ஃபில்லெட்ஸ் இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது முள் கண்டிப்பாக இருக்காது, இதில் ஃபுல்லாக முள்ளை எல்லாம் எடுத்திருப்பாங்க. இதை அப்படியே நம்ம வாங்கிட்டு போய் ஃப்ரை பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது போக இங்கே லைவ் லாப்ஸ்டர்ஸ் இருந்தது. நம்ம லாப்ஸ்டர்ஸ் கேட்டோம்னா லைவாக அவங்க அப்படியே எடுத்து நம்மளுக்கு கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே நாங்கள் பார்க்காத மீனே இல்லை, அந்த அளவுக்கு ஃபிஷ் வெரைட்டிஸ் இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அது போக இங்கே பேக்கட் சால்மன்ஸ் இருந்தது. பாருங்களேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அதோட கலர், அதோட ரொம்ப அழகாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. அது போக ஒரு ஆக்டோபஸோட சிங்கிள் ஃபின் எடுத்து வச்சுருந்தாங்க, ஆர்ம்ஸ் எடுத்து வச்சுருந்தாங்க பாருங்கள். இப்போ தான் நான் லைவாக பக்கத்தில் ஒரு ஆக்டோபஸே பார்க்குறேன் நான், ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பாருங்களேன் ஃபிஷ் ரோஸ்ட்னு இங்கே வச்சுருந்தாங்க, இதை கேவியர்னு சொல்லுவாங்க. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, மீன் முட்டை தான். வெரைட்டியான ஃபிஷ்ஷஸோட ஃபிஷ் எக்ஸ் இங்கே இருந்தது. ஸோ இது ரிச் இன் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். இது கண்டிப்பாக உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நியூட்ரிஷ்னல் வேல்யூவும் ஆடட் கூட இது. ஸோ இதோட பார்ட் 1 வீடியோ எண்ட் ஆகுது, பார்ட் 2 வீடியோ அடுத்து பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.